Hi, welcome to Infinite Creation. கீரை பருப்பு பொரியல். கீரையை குழந்தைங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேக வச்ச பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதே மாதிரி பொரியலும் நல்ல உதிரியாக இருக்கும். குழந்தைங்க நிச்சயமாக விரும்புவாங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான சிகப்பு கீரை எடுத்திருக்கேன். இதை நறுக்கிறதுக்கு வசதியாக இதோட இலைகளையும் தண்டுகளையும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்தாச்சு. கீரை வதக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நல்ல பொடியை நறுக்கினா எண்ணெயிலேயே அது ஈஸியாக வதங்கிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கீரையோட இலைகள் தண்டு ரெண்டையுமே பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. 20-25 சின்ன வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் 1 கப், தாளிக்கிறதுக்காக உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறமா தேங்காயோட சேர்த்து அரைக்கிறதுக்காக பூண்டுப்பல் 3, 1/2 ஸ்பூன் ஜீரகம், வேக வச்ச துவரம்பருப்பு, இது மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வச்சது, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். அப்புறமா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். இது வதங்கும் போது மசால் ரெடி பண்ணிடலாம். தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 பூண்டு, அப்புறமா காஞ்ச மிளகாய் 5 சேர்த்து மிக்சியில் 1 சுற்று எடுத்துக்கலாம். இப்போ வதங்கின சின்ன வெங்காயத்தோட இந்த தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இது ஓரளவு வதங்கி அதாவது பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது, அதனால இதை 2வது சேர்த்தா போதும். மசாலெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வதங்கணும், அது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அதனால அதை முதல்ல சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கீரை வேகும்போது ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கலாம். இதை எடையடையே கிளறி விட்டுக்கிடணும். இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு சேர்க்கணும். அது வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா ஈஸியாக அடி பிடிச்சிரும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட் இந்த 2 ஸ்பூன் எண்ணெயிலே தான் இது நல்லா வதங்கியிருக்கு. அவ்வளவுதான் உதிரியான டேஸ்டியான கீரை பருப்பு பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.